Bismillahirrahmanirrahim. இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு இறை பாதுகாவல் தேடல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன் அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பாபுல் இஸ்திஆதது மினல் கஸ்ஃபி. عن ابن عمر رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول اللهم إني أعوذ بعظمتك أن أغتال من تحتي. قال جبير وهو الخصف. صدق رسول الله صلى الله عليه وسلم رواه النسائي. கண்ணிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழி பாடம் 60. நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமியில் புதையுண்டு போவதை விட்டும் பாதுகாப்பு தேடுதல். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும இன்னி அஊது பி அலுமதிக்க அன் உகுதால மின் தஹ்தி, யா அல்லாஹ், நான் எனக்கு கீழாக பூமியில் புதையுண்டு போவதை விட்டும் உன் மகத்துவத்தை கொண்டு உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என நபி அவர்கள் ஓதி வந்ததை நான் செவியுற்றேன் என்று அறிவித்த நபிமொழி 5434வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அறிவிப்பாளர்களுல் ஒருவரான ஜுபைர் இப்னு அபி சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள், எனக்கு கீழாக புதையுண்டு போவது என்பதன் பொருள் நிலநடுக்கம் என்று விளக்கம் தந்திருக்கிறார்கள். மேலும் அதற்கு அடுத்த ஹதீஸையும் நாம் பார்க்கின்ற பொழுது, அனிபின் உமர கால கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு அல்லாஹும்ம ஃபதக்கர துஆ வகால ஃபி ஆகிரிஹி அஊது பிக்க அன் உகதால மின் தஹ்தி யஅனி பிதாலிகல் கஸ்ஃப். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம என்று கூறி பிரார்த்தனை செய்வார்கள். அதன் கடைசியில் அவுது பிக்க அன் உகுதால மின் தஹ்தி என்று கூறுவார்கள். பொருள், இறைவா, நான் அந்த நிலநடுக்கத்தில் எனக்கு கீழாக பூமியில் புதையுண்டு போவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று நபி அவர்கள் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடினார்கள் என்று 5435வது நபிமொழி பதிவு செய்து காட்டுகிறது. எனவே அல்லாவிடத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமியில் புதையுண்டு போவதை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். இந்த ஹதீஸிலே மினல் ஹஸ்ஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா சர்வதிகாரியாக திகழ்ந்த காரூனை குறித்து அருள்மறையாம் திருமறையிலே சொல்லுவான், அவனையும் அவனது வீட்டையும் பூமிக்குள் நாம் புதையச் செய்தோம். அப்போது அல்லாவையன்றி அவனுக்கு உதவி செய்ய கூட்டத்தார் உதவி செய்யும் கூட்டத்தார் யாரும் இருக்கவில்லை. அவன் தனக்கே உதவி செய்து கொள்பவனாகவும் இருக்கவில்லை என்று சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயம் 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். இந்த வசனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பத்துஆவின் காரணமாக காரூன் பூமியிலே புதையுண்டு போனான் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. மேலும் ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது, முற்காலத்தில் ஒரு மனிதர் தனது கீழங்கியை தருப்பெருமையுடன் தரையிலே இழுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் பூமியிலே புதைந்து போகும்படி செய்யப்பட்டது. அவர் அப்படியே தமது உடல் குலுங்கியபடி மறுமை நாள் வரை பூமியில் அழுத்தி சென்று கொண்டே இருப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க ஸஹீஹுல் புகாரியிலும் ஜாமிஉத் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸும் நாம் காணுகின்ற பொழுது, உங்களுக்கு முன்னிருந்தவர்களில் ஒரு மனிதர் தமது பச்சை நிற ஆடைகள் இரண்டை அணிந்து கொண்டு செருக்கோடு நடந்து கொண்டிருந்தார். அப்போது அல்லாஹ் பூமிக்கு ஆணையிட்டான். உடனே அது அவரை பிடித்து உள்ளே இழுத்து கொண்டது. அவர் அப்படியே குலுங்கியபடி மறுமை நாள் வரை பூமிக்குள் அழுந்திக் கொண்டே இருப்பார் என்று
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அபூ சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நில நடுக்கம் ஏற்பட்டு பூமியிலே புதையுண்டு போவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. உலக அழிவு நாள் நெருங்க பல கட்டங்களில் அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும். எனவே அந்த நிலநடுக்கங்களிலே பூமியில் புதையுண்டு போவதை விட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேடி இறை பாதுகாவலை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.